ஆக்சுவலி பார்க்கும் போது அப்படியே ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதுவும் தனுஷ் எல்லாம் கேட்க வேணாம், அவர் நடிப்புலேயே சும்மா கலக்குவார், அப்படியே அசுரன்னே சொல்லலாம், நான் நடிப்பு அசுரன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கார்த்திக் சூப்ராஜ் சூப்பராக படம் இருப்பார், எந்த படத்தாலும் சரி எல்லாமே கம்ப்ளீட் ஜேர்னலாக இருக்கும், கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பேர் காம்போ சேர்ந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நினைக்கிற மாதிரி காம்போ சேர்ந்துது. ஸோ ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி இருக்குது. அப்புறம் படம் நேமே வித்தியாசமாக இருக்குது, ஜெகமே தந்திரம் சொல்லி நல்லாயிருக்கு, நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் தனுஷ் நடித்தாலே இப்போ மேக்ஸிமம் சூப்பராக இருக்கும். ஜெகமே தந்திரம் சொல்லலையே ஜெகத்தவே ஆள்றதுக்கு தனுஷ் ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லலாம். பப்ஜி பார்த்த மாதிரி இருக்குது, வெறித்தனமாக படிக்காதவன் ஒரு கேட்டப் இருக்குல்ல, அதில் பப்ஜி யூஸ் பண்ண அப்படிங்கும் அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் யூத்துக்கு ரொம்ப அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ண மாதிரி தெரியுது. இது நல்லா தெரியுது, பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும், தனுஷ் ஃபேனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் விஜய் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சார். இப்போது புதுப்பேட்டையில் வரும் கத்தி வச்சுட்டு இருப்பார், இதில் கொஞ்சம் துப்பாக்கி எல்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மியூசிக் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்றைக்குமே தனுஷ் வெயிட்டு தான், தனுஷ் தான் எப்பயுமே தலை, அஜித் விஜய் அதெல்லாம் கிடையாது, தனுஷ் தான் எப்பயுமே. ஜெகமே தந்திரம் பேர் டைட்டிலே சூப்பராக இருக்குது, என்றைக்குமே தனுஷ் தான் வெயிட்டு. தலை தளபதிலாம் இல்லைங்க, அவங்கள ரசிக மாட்டேருக்கு ஏ தலை தளபதிலாம் அவங்க படம் நடிக்கிறாங்க, என்றைக்குமே தனுஷ் வெயிட்டு தான். ஒரு 2020 எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக எப்பயுமே 10-15 படம் எடுப்பாப்புல, இந்த வேறு லெவலில் தான், என்றைக்குமே வேறு லெவலில் தான். புதுப்பேட்டை நீங்கள் இன்னொன்று பார்க்கலாம், பார்ட் 2 பார்க்கலாம். இந்த படத்தில் அப்படியே கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் அது துப்பாக்கி கொடுத்துருக்கு, அதில் வந்து கத்தி கொடுத்தாங்க, 6 ரூபா கொடுத்துருக்காங்க, இதில் வந்து என்ன துப்பாக்கி கண் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். என்றைக்குமே என்றைக்குமே எங்கள் டைட்டில் வேறு லெவல் தான், தனுஷ் டைட்டில் என்றைக்குமே வேறு லெவல் தான். அவர் உலகத்தே ஆளுவாருங்க, அவர் இப்போ இங்கே அவர் இங்கே வெளிநாட்டில் நடிச்சுன்னு இருக்காரு, இவங்க வேணால் பூராமே தமிழ்நாட்டில் நடிச்சிருக்கேன், ஒரு ஆள் வெளிநாட்டில் நடி சொல்லுங்கள், என்றைக்குமே தனுஷ் தான். அதான் அவர் வந்து வேறு லெவல் போயிட்டே இருக்கிறார் அவர். ஸோ தனுஷ் வந்து புதுப்பேட்டைக்கிறதுக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு எடுத்த படம். ஸோ அது வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் நல்லா மாஸ் ஆக்டிங் பண்ணியிருப்பார், கிளைமேக்ஸில் சூப்பர் சொல்லவே வேணாம், புதுப்பேட்டையில் செம்மையாக பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து கத்தினா இது ஒரு கேங்ஸ்டர் ஒரு துப்பாக்கி, ஸோ கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ அதோட இன்னும் கொஞ்சம் கட்டத்துக்கு மேலே போகும்போது ஒரு வாக்கம்படி சும்மா கிளிய போகுது. நான் விஜய் ஃபேன், ஆ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கார்த்திக் சூர்யாஜ் படம்னாலே செம்மையாக இருக்கும், இது வேறு லெவலில் இருக்கும் போல். அவர் வேஸ்டெல்லாம் கட்டிட்டு மாஸாக இருந்தார், அல்பாக ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தார், நல்லாயிருக்கும். கார்த்திக் சூப்ராஜ் படம் வந்து கொஞ்சம் யோசிக்க நிறையா ஃபுல்லாக ஆக்ஷனாகவும் இருக்காது, பட் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க நல்லாயிருக்கு ப்ரோ. ஐ மீன் வந்து தனுஷ் வந்து காஸ்ட்யூம் பார்க்கலே வித்தியாசமாக இருக்குது, ஏதோ கிராமத்துலேருந்து வந்திருக்காரு, வந்து ஏதோ அவங்க வில்லேஜை காப்பாற்றுற மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவரோட காஸ்ட்யூம் பார்த்தாலே நல்லாயிருக்கு, படம் நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து முன்னாடி வந்து புதுப்பேட்டையில் பார்த்த மாதிரி புது தனுஷை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் வந்து மேக்ஸிமம் எடுக்கிற படம் எல்லாமே ஃபண்டாஸ்டிக் தான். எங்கள் ஊருக்காரு, நானும் மதுரை தான், எங்கள் ஊர் மதுரை தான். சரி நல்லாயிருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக நல்லா இருந்தது. அவர் தனுஷ் எப்பவுமே மாஸ் ஹீரோ தான், கொஞ்சம் செமையாக பண்ணியிருந்தார். கடைசி அந்த பப்ஜி மேல கண்ணெல்லாம் வச்சு இது பண்ணியிருந்தாரு, பார்க்க செமையாக இருந்தார் தனுஷ். எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தனுஷ்டன்னு, இது கார்த்திக் சுப்ராஜ் தான் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். புதுப்பேட்டை அளவுக்கு வர வாய்ப்பு இருக்காது, தெரியல பார்க்கலாம் அது எப்படின்னு. கார்த்திக் சுப்ராஜ் பேட்டை அந்த அவர் அந்த எடுத்திருக்காருன்னு கண்டிப்பாக நல்லா இருக்கும் கண்டிப்பாக. அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் அவ்வளோ தமிழ் படம் பார்க்கறதுனால எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அது இப்போ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, கன்று வச்சுட்டு பேஸ்டி சட்டை போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. டேரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கனவே நல்லா டேரக்ட் பண்ணுவார், ஏற்கனவே பேட்டை படம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அது இந்த படமும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம. மியூசிக் சந்தோஷ் நான் நல்லதாக போடுவாங்க, ஸோ அது டிஃப்ரெண்ட்டான காம்போ நல்லா இருக்கும். டைட்டிலுக்கு தான் இருக்குது, அந்த டைட்டிலுக்கும் படம் சம்மந்தம் இருக்குமா தெரியல, படம் பார்த்தா தெரியும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா. ஏன்னா தனுஷ் எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நடிப்பாங்க, அதுதான் இங்கேயும் பண்ணுவாங்க. எப்பயும் சீன்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா பார்க்க, வந்து அப்படியே அந்த ஸ்டில்லே வந்து கெத்தாக இருந்துச்சு எல்லாமே. எப்போவுமே மாறி அந்த மாதிரி படம்லாம் பார்த்தா ஒன்று ரவுடினா வந்து வேட்டி சட்டை போட்டால் கத்தியாக தான் இருக்கும். இதில் வந்து இந்த காஸ்ட்யூமு இந்த வெப்பன்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு, ஐ மீன் மோஷன் போஸ்டர் நல்லா இருக்குது, பயங்கரமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான லுக்கில் புதுப்பேட்டை அந்த மாதிரி ஏதோ வித்தியாசமாக கன்னெல்லாம் வச்சு ஏதோ பண்ணியிருக்காரு சார். ஆமாம், அவரு தான் அதுக்காக தான் பார்த்தேன் நான் டைரக்ஷன். அவரு தானே ரொம்ப ஏற்கனவே நல்லா தான் இருக்கும் படம். இப்போ பீஸா அப்புறம் பேட்டை அதெல்லாம் வந்திருக்கு, படத்துக்காக வெயிட் பண்ணுறோன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜகமே தந்திரம் வித்தியாசமாக தான் இருக்குது, ஏதோ புது வாட்டி தான் முதல் முறையாக கேட்குறேன் நானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவரோட முதல் படத்தை நம்ம பார்த்துன்னே வந்தோன்னா எல்லா படமும் ஒரே ஜேர்னலாக இருக்கா, டிஃப்ரெண்ட் ஜேர்னலாக இருக்கும். ஸோ எந்த ஜேர்னலாக தான் சூப்பராக எடுப்பார் கார்த்திக் சுப்ராஜ். அதே மாதிரி தனுஷ் என்ன கேட்க வேணாம், எல்லா ஸ்டோரியாக தான் டிஃப்ரெண்டாக சொல்லி எடுப்பார். ஒரு கேங்ஸ் அப்படி பின்னாடி துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து அப்புறம் இந்தியன் கேங்ஸ் எல்லாம் வந்து, ஸோ ஒரு ஃபாரின் கேங்ஸ் இருக்கும் இந்தியன் கேங்ஸ் இருக்கும் ஒரு நடுவில் நடக்கிற ஒரு ஏதோ போட்டி மாதிரி அந்த மாதிரி தோணுது. ஸோ நிச்சயமாக
ஒரு பெரிய அட்டகாசமாக இருக்கும் இந்த மே மந்த்துக்கு 2020. ஸோ இனிமேல் தனுஷ் வந்து திருப்பியும் இந்த பேக் டு ஃபார்ம் வராரு. ஸோ அந்த எண்ணி நோக்கி பயன் தோட்டம் வந்து அவ்வளோ போகலை. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி அசுரன் வளர்ச்சினே நல்லா போச்சு. ஸோ திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கணும் தனுஷ். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்து நல்லா கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சந்தோஷ் நாராயண் மியூசிக்கல் சூப்பராக இருக்குது. வழக்கம்படி நெருப்படா மாதிரி நல்லா சாங் நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் வந்து திருப்பி அதே மாதிரி ஒரு இப்போ பேட்டைக்கு அப்புறம் இது எடுக்கிறாரு. ஸோ பேட்டை பெரிய மெரி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த படம் எடுக்கிறாரு. ஸோ அவர் என்ன எடுத்தாலும் டிஃப்ரெண்ட்டாக சொன்ன மாதிரி எல்லா இடமும் ஹிட்டாக இருக்குது அவருக்கு. ஸோ இந்த படமும் ஒரு ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் தனுஷ் அந்த டீம் கார்த்திக் சுப்ராஜ் டீம் ஏ பிக் சக்ஸஸ். ஆச்சு, அந்த டைட்டில் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க இந்த நினைத்தாலே இன்னைக்கும் கமல் அண்ட் ரஜினி மூவியோட அந்த அந்த டைட்டில் மாதிரி இருக்குது, பேக்ரவுண்டாக அந்த பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலைவர் அண்ட் கமல்ஹாசன் ரெண்டு பேர் நடித்த படத்தில் வந்து அதோட டைட்டில். ஸோ அகெயின் கார்த்திக் சுப்ராஜ் இஸ் ப்ரூவிங் தட் ஹீஸ் எ தலைவர் ஃபேன். அண்ட் ஆல்சோ அந்த படம் ஏற்ற மாதிரி செம்மையாக இருக்குது. தனுஷ் படம் ஏற்ற மாதிரி டைட்டில் சூப்பராக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. அது வந்து இப்போ வர மூவிஸில் எல்லாமே மோஷன் போஸ்டும் சரி டைட்டிலும் சரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் மாஸ்டர் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கார்த்திக் சுப்ராஜ்னாலே டிஃப்ரெண்ட்டாக எடுப்பார், டிஃப்ரெண்ட்டாக டைட்டில் எடுப்ப வைப்பார், டிஃப்ரெண்ட்டாக சீன் யோசிப்பார், என்ன மாதிரி பண்ணால் மக்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி தனுஷ் ஃபேன்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணால் தனுஷ் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ ஒரு ஆக்டரை பற்றி எடுத்தார்னா ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி எடுப்பார். ஸோ தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இது, கண்டிப்பாக அழுவார். அதோ தலைவரோட ஆசீர்வாதனால அவரோட ஃபேன்ஸோட சப்போர்ட்னால எல்லா சப்போர்ட்னால அவர் வந்து மேலே போயிட்டே தான் இருக்கார். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த படத்தை கூட சொல்லியிருந்தார், நான் வந்து என்ன தான் மூவி வந்து நல்லா சக்ஸஸ் ஆனாலும் இல்லை ஏதாவது நல்லா சரியாக போனாலும் என்னோடய ஃபேன்ஸ் தான் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறாங்க. ஸோ ஆல்வேஸ் டு லவ் டுவோர்ஸ் இஸ் ஃபேன் வந்து நெவர் ஃபேட்ஸ் இஸ் லவ் டுவோர்ஸ் இஸ் ஃபேன். ஸோ அதே மாதிரி அவர் ஃபேன்ஸ் அவர் எவ்வளோ வெளித்தனமாக லவ் பண்ணுறாங்க, அவர் ஃபேன்ஸோட வெளித்தனமாக லவ் பண்ணுறாங்க, எல்லாருமே ஒரு ஈக்குவலான பாண்டு தான். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவர் படம் வந்து நல்லா சூஸ் பண்ணி ஸ்கிரிப்டு சூஸ் பண்ணி நல்லா நடிக்கிறாரு, ப்ளஸ் நிறையா படம் அவர் ஹிட் ஆகுது. ஸோ இந்த படம் நல்லா இனிமேல் ஜெகதர தந்திர பண்ணு நேர்பார். படத்தை வந்து எந்தளவுக்கு லீவ் பண்ணுறேன்னா, ஆக்சுவலி ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் வடச்சென்னை 2, ஆனால் அது இப்போதைக்கு வராது நினைக்கிறேன். ஸோ ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் படம்ன்றனால அப்புறம் தனுஷோட படம்ன்றனால இன்னும் கொஞ்சம் அதிகம் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா தனுஷ் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி அந்த ஒரு கேங்ஸ் மூவினால இன்னும் கொஞ்சம் ஹைப் ஜாஸ்தியாது. அது தனுஷ்னா கேட்க வேண்டாம், அந்த நடிப்பு சும்மா அசைத்துடுவார். அதுமாரி கார்த்திக் சுப்ராஜ்ன்றனால டிஃப்ரெண்ட் ஜேர்னல் சூஸ் பண்ணிட்டு அவரை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவரை நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாரு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து காம்போ ரெடி ஆகினால அவருடைய ஹைப் கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படியே உடச்சி.